மலையாளத்துல வெளிவந்த பிரேமம் படத்துல அறிமுகமானவர் மடோனா செபாஸ்டியன் இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா காதலும் கடந்து போகும் படத்தின் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. சமீபத்துல கேரள அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதுல பிரேமம் படத்திற்கு ஒரு விருது கூட கிடைக்கல. இது அங்க பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. இதுக்கு மடோனா, பிரேமம் படத்துக்கு விருது கிடைக்கும்னு ரொம்பவே எதிர்பார்த்தேன், ஆனா கிடைக்காதது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவார்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு தெரியாம போச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தமிழ்லயும் படம் ஹிட் ஆயிருக்கு, அதுதான் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதுன்னு சொல்லிருக்காங்க. படம் விருது பெறணும் அப்படிங்கறதுக்காக யாருமே நடிக்கல, இயக்கவும் இல்லங்க. மக்கள் கிட்ட பெரிய பாராட்டு பெற்றாவே போதும், அதுவே பெரிய விருதுன்னு சொல்றாங்க.